ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர ஜாதகப்படி ஏற்படும் அனைத்து தோஷங்களுக்கும் உணவே மருந்து ஜபமே மருந்து என்று பெரியவா அடிக்கடி சொல்வார் அது உண்மை என்பதை தன் வாழ்க்கையில் நிகழ்த்தியும் காட்டியிருக்கிறார் ஒருமுறை முறை பெரியவாளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது அவருடைய ஆயுர்வேத சீடரான ராமசர்மாவை காஞ்சிபுரம் வருமாறு சொல்லி அனுப்பினார் மருத்துவர் அங்கு வந்து தன் மருந்தை பெரியவாளிடம் கொடுத்தார் அதற்கு அழகிய சிரிப்புடன் பெரியவா உன்னைத்தான் வர சொன்னேனே தவிர இந்த மருந்தை அல்ல என்கிட்ட வேற வேறு மருந்து இருக்குது நான் மறுபடியும் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போய்விட்டார் ராமசர்மாவுக்கு ஒன்றும் புரியலை குளிச்சுட்டு வந்த பெரியவா தன் உடல் உஷ்ணத்தை தெர்மாமீட்டரில் அளந்து பார்க்க சொன்னார் தர்மாமீட்டர் காய்ச்சல் அதிகமாக இருப்பதாக காட்டியது இப்போ நாம் ரெண்டு பேரும் விஷ்ணு சஹசிர நாம் ஜபிக்கலாமா என்று பெரியவா கேட்க மருத்துவரும் ஒன்றும் புரியாமல் சரி என்றார் இருவரும் இணைந்து விஷ்ணு சகஸிரநாமத்தை பாராயணம் பண்ணினார்கள் ஜபம் நிறைவடைந்ததும் பெரியவா தன் உடல் வெப்பத்தை மறுபடி சோதிக்குமாறு கூறினார் என்ன ஆச்சரியம் காய்ச்சல் முற்றிலும் குணமாகியிருந்தது பெரியவர் எப்போதும் செல்வம் மற்றும் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு விஷ்ணு சஹசிரநாம மற்றும் கடவுளின் நாமத்தை ஜபிக்க சொல்வார் கடவுளுக்கு மிஞ்சிய மருந்து எதுவுமில்லை என்பதுதான் உண்மை உண்மையான பக்தனுக்கு சோதனைகள் வரலாம் ஆனால் ஒருபோதும் கடவுள் கைவிட மாட்டார் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர